ஹை மச்சது உங்கள் ஸ்மார்ட் மச்சனல் இருக்கேன் சார். நான் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு குட் நியூஸ், ஆனால் அப்புறம் கொஞ்சம் சேடாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்லுறோம் குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு என்னடா சேடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் கேம் எப்போ வரப்போகுது ஆஃபீஸில் எதனா அப்டேட் கிடச்சா வந்துடும் அவங்ககிட்ட வந்து தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்துடும் கேம் வந்துடும் எப்போ வரப்போகுது சொல்லிட்டு வந்துடும் அப்டேட் வந்துடும் கிடச்சிருக்குது. அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க பார்த்தா இந்த இமேஜ் வந்துடும் ஃப்ரீஃபயர்லேயே, அப்புறம் ஃப்ரீஃபயர்லேயே அவங்களா காட்டுற இமேஜ். இது வந்துடும் எடிட்டர் கிடையாது, ஒரிஜினல் இமேஜ். இதில் வந்துடும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ வெர்ஷன் வந்து வந்துடுச்சு, நீங்கள் வந்துடும் ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணி நியூ கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியன் வெர்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்டேட் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் நல்லா நம்ம வச்சுங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து காட்டுது. எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் காட்டுது எனக்குலாம் காட்டவில்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட் வந்து எப்போ வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது எப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், அப்புறம் இந்தியன் வெர்ஷன் வந்து எப்போ வரப்போகுதுன்னு வந்து சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சிம்பிளாக வந்து டேட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நவம்பர் 1st வந்து செட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டேட்லாம் சிம்பிளாக செட் பண்ணாதீங்க. நவம்பர் 1st வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்குள்ள வாங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் அதுதான் எனக்கு வந்து என்ன காட்டுதோ இது எல்லாமே வந்து உங்களுக்கும் வந்து காட்டும். அதாவது நியூ வெர்ஷன் வந்து வந்துருக்குது, நீங்கள் வந்து அதை போய் அப்டேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு வந்து காட்டும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 1st வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்துனா கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வரப்போகுது அப்படின்னு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து கேம் வந்து என்றைக்கு வரும், நவம்பர் 1st வந்ததுக்கப்புறம் தான் இந்த அப்டேட் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து கொடுப்பாங்க. அதனால் நமக்கு வந்து கேம் வந்து நவம்பர் 1st வரப்போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க. இதே நீங்கள் வந்து அக்டோபர் 31st அப்போ நீங்கள் இன்றைக்கிலேருந்து அக்டோபர் 31st வரைக்கும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே காட்டாது. ஆனால் நவம்பர் 1st வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்தமாதிரி வந்து காட்டும். அதனால் தீபாவளிக்கு முன்னாடி தான் வந்து கேம் வரும், இன்னும் வந்து ஒரு 1 month ஆகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க. மேப்பில் ரொம்ப சேடாக இருக்குது. அப்போ குட் நியூஸ் ஓகே, அப்போ கேம் வந்து எப்போ வரப்போகுது தெரிஞ்சு போச்சு, பட் வந்து பேட் நியூஸ்னால் 1 month ஆகும், அதுதான் வந்து மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சரி ஓகே, அப்போ நானும் வந்து என்ன சொல்லுப்பில் எதுனா ஒரு 31st அக்டோபர் இதெல்லாம் வச்சா வந்துடும் அப்படின்னு நான் வந்து நினச்சி பார்த்தேன். அப்டேட் வந்து ஆஃபீஸில் அவங்களே வந்து தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து கேம் வந்து என்ன சொல்லுப்பில் நமக்கு நவம்பர் 1st வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க. சரி ஓகே, அப்போ சந்தோஷமான விஷயம்னா நீ எப்போ வரப்போதும் தெரிஞ்சு போச்சு, அதுவே வந்து ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது, நாளைக்கு வருது அப்படின்னு வந்து தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு 1 month வந்து ஃப்ரீயாக விட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து சொல்லுவோம்ல ஆஃபீஸில் அவங்களே வந்து சொல்லிவிடுவாங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். சரி ஓகே, மப்பில் அப்போ தான் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா வந்து என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு நம்மளாலையும் வந்து சொல்ல முடியல, ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. இப்போ உங்கள் எல்லாருமே வந்து ஒரு டேட் வந்து கிடச்சிருக்கு மப்பில், இதான் வந்து நான் சொல்லப்பில் ஆஃபீஸில் கொஞ்சம் வந்து கிடச்சிருக்குது. சரி ஓகே, இதை வந்து நீ காலையில் வந்து இந்த ஃபேடரில் ட்ரை பண்ணி எடுத்தோம் மப்பில். ஆனால் உண்மையாலே இந்த அனிமேஷன்லாம் சீரீஸ்லாம் நான் பார்க்குறதில்ல, எனக்கு தெரிஞ்சு ஜாக்கி ஜான் இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்ப்ல காலையில் இந்த வண்டில் கொஞ்சம் சொன்னால் சொல்லுவோம்ப்ல மொக்க மண்டல்னு சொல்லிட்டேன், அதுக்காக ஒரு போரியாக வந்து எடுத்து நடத்திடுவாங்க போல இது. பட் எனக்கு வந்து 2nd spin வந்து கொடுத்துட்டாங்க. பட் அருமை தெரியாதவங்களுக்கு கொடுத்து என்ன புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ஆகி போச்சு காலையில். சரி ஓகே, அப்போ இதை எனக்கு பார்த்துருந்தா புரிஞ்சிருக்க மாப்பில் பார்க்கல, அதனால் வந்து சாரி. நிறைய பேருக்கு வந்து அந்த பண்டில் நான் மொக்க பண்டல்னு சொல்லியிருப்பேன், பட் எனக்கு பார்க்கும்போது அப்படி தோணிச்சு, அதனால் வந்து நான் சொல்லிட்டேன், தெரியாமல் மன்னிச்சிங்க. சரி ஓகே மாப்பில, இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஃப்ரீ ஃபயர் எப்போ வருதுன்னு வந்து தான் தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாருமே வந்து ஜாலியாக இருங்க, ஒரு 1 month வந்து ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.